ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜிடிஎஃப்ஐ ரியல் லைஃப் மாட்ஸ் எபிசோட். ஸோ இன்னைக்கு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்க்ளின் கேக்ஸ்லாம் வந்து நிறைய ஜாப்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு ஜாப் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைக்கேல் கிட்டேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கியிருக்கோம் கைஸ். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு ரெசார்ட் மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து இந்த பார்ட்டி மாதிரிலாம் கூட வந்து பண்ணலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியும் போய் நம்ம பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது என்னென்ட்டு. அண்ட் அது வந்து ஆக்சுவலாக நம்மளோட ஒரு புது பிஸ்னஸாக மாறப்போகுது கைஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒரு ஜாப் ஒன்று பண்ண போகிறோம். எதை கார் எடுத்துகிட்டு போக போகிறது? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த மெக்லாரன் 720 ஓகே வேணாம், வந்து இந்த ஃபெராரி எடுத்துகிட்டு போகலாம். ஆக்சுவலாக இந்த ஃபெராரியோட மாடல் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா இந்த கார் எல்லாமே இந்த எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ இந்த கார் எடுத்து நம்ம போகலாம், ஜிடிஓ. ஓகே, ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம இப்போது ஒரு சின்னதாக ஒரு ஜாப் வரைக்கும் போக போகிறோம். அது எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதோ இந்த இடத்துல கைஸ். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போக போகிறோம். அங்கே போயிட்டு நம்மளோட ஜாப் பண்ண போகிறோம். மேபி கொஞ்சம் ஒரு 1 hour அந்த மாதிரி அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அது வேலை அங்கே பண்ண போகிறோம் கைஸ். அதுக்கப்புறமா அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி மைக்கேல் கிட்ட வந்து நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த இடத்துக்கு போயிட்டு அதை போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ ஹவுஸ் டே கோயிங் சோஃபா மேட் நல்லா போயிட்டுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா போயிட்டுருக்கு, சோஃபா நல்லா போயிட்டுருக்கு. அண்ட் இந்த ஸ்ட்ரீட்ல யாருமே போலீஸ் இல்லைனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் கைஸ். இது வந்து ரியல் லைஃப் மாடலோட கேம் ஃபைல் இல்லையா, அதனால் போலீஸ் யாராக இருந்தது இருந்தாங்க அப்படின்னா நம்மளை வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. அண்ட் ஸ்ட்ரீட்டும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம வேகமாக போனால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டில் ஆக்சுவலாக வந்து 75 வரைக்குமே இருக்குது கைஸ். அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த இன்டர்செக்ஷனில் போலீஸ் யாரும் இல்லையே. ஓகே, ஐயோ போலீஸா இல்லை. ஓகே, இந்த இன்டர்செக்ஷனில் யாருமே இல்லை கைஸ். ஓ நல்ல வேலை. ஓகே, ஸோ இன்றைக்கி வெதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சன்னியாக தான் இருக்குது. எப்பயும் போல் நம்ம அந்த மாதிரி தான் செட் பண்ணி வைக்கிறோம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சன்னியாக தான் இருக்குது. ப்ரோ ஓகே, நல்ல கார் வந்து கிராஷ் பண்ணிட்டு கைஸ். ஓகே, இந்த வழியிலே உள்ளே போயிடலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த வேலட் பார்க்கிங் ஜாப் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய கார் வந்து இந்த இடத்துல அப்படியே பார்க் பண்ணிட்டு குயிக்காக நம்ம போயிட்டு நம்ம ஜாபில் போயிடலாம் கைஸ். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல பார்க் பண்ணக்கூடாது, நம்ம இந்த இடத்துல பார்க் பண்ணிடலாம். ஆல்ரைட் கைஸ். ஸோ என் கார் இந்த இடத்துல நிற்கட்டும், நம்ம போயிட்டு இப்போ நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour கிட்ட வந்து இந்த வேலையை பார்க்கலாம் கைஸ். அதுக்கப்புறமா வந்து நம்ம வேறு இடத்துக்கு கிளம்பலாம். ஓகே, ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்து இந்த ரிசார்ட்டுக்கு வரவங்களோட கார் வந்து நம்ம பார்க் பண்ணணும். அதான் வந்து இந்த இதோட வேலை. எங்கே இருக்குது இப்போ தான் காமிச்சது. ஓகே, ப்ரெஸ் B2 ஸ்டார்ட். ஓகே, ஆல்ரைட் கைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து வேலட் பார்க்கிங் ஜாப் பண்ண போகிறோம், பார்க்கலாம். கொஞ்சம் இந்த இடத்துல போய் நிற்கலாம், ஏதாச்சும் கார் வரும் அந்த காரை நம்ம போய் பார்க் பண்ணும். இதில் மறக்காத விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நம்பர் ஒன்று கொடுப்பாங்க, ஒரு ஹேஷ்டேக் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பர் மட்டும் மறக்கவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புகாடி வந்திருக்கு. ஓகே, தேங்க்யூ சார், நான் உங்கள் கார் பார்க் பண்ணிடுறேன், நீங்கள் போகலாம். ஆல்ரைட் கைஸ். ஸோ இது வந்து ஹேஷ்டேக் 77 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ். ஸோ இந்த காரை கொண்டு போய் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்க் பண்ணதெல்லாம் என் காரங்க தானே இருக்குது. ஓகே, நம்ம ஸ்பாட் எவ்வளோ ஒருத்தர் பிடிச்சிருக்கோம். சரி, ஓகே, நம்ம இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கார் வந்து 77. ஓகே, 77 வந்து இந்த கலர் புக்வாடி. ஸோ அதை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து மறந்து போயிடுவோம் கைஸ். எது எங்கே நிப்பாட்டினே வந்து நம்மளுக்கு ஞாபகமே இருக்காது. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாடலில் நடக்கும். அண்ட் கொஞ்சம் மேபி கொஞ்சம் கிளிச்சியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இதை பாதியில் விட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதான். பார்க்கலாம் அடுத்ததாக ஏதாச்சும் ஒரு நல்ல கார் வருதான்ட்டு. ஆக்சுவலி இந்த ஓனர் வேறு நம்ம லைட்டாக தள்ளி விட்டோம்னு நினைக்கிறேன். அவன் என்ன பண்ண போகிறான்னு தெரில. இப்போ என்னோடய மேனேஜர் பார்த்தாங்க அப்படின்னா என்னை வேலையை விட்டு கொடுக்குறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஓகே, ஒரு ஜீப் ஒன்று வருது வராளையோ. ஓகே சார், நிப்பாட்டுங்க. ஆல்ரைட், தேங்க்யூ மொட்டை அங்கிள். 77 அப்போ இது வந்து 78? ஆமாம், 78. ஸோ குயிக்காக கொண்டு போய் இந்த காரையும் பார்க் பண்ணதெல்லாம் வேறு சூப்பர் கார் மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கும் ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். போய் போய் மொக்க காராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்கள் ஆக்சுவலாக கேட்கலாம் கைஸ், ஒரு மில்லியனர் வந்து எப்படி இந்த மாதிரி ஜாப்லாம் பண்ணலாமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். வேறு வழியே இல்லை. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோவா ஜாப்ஸே இல்லை. இந்த மாதிரி ஜாப் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதனால் இதை பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா. நம்மகிட்ட வந்து ஒரு அந்த கேஷ் பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த மெத் பிஸ்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலட் பார்க்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஊபர் டிரைவ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ வேறு எந்த ஜாப்ஸுமே நம்மளுக்கு வந்து ஒழுங்காக இல்லை கைஸ். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நிறைய ராபரிஸ்லாம் வேறு பண்ணியிருக்கோம், ராபரி பண்ணியிருக்கோம், கார் ஸ்டீலிங், பைக் ஸ்டீலிங், ஜுவல்லரி ஷாப் ஹெய்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வேறு பண்ணியிருக்கோம். ஓகே, நான் ஓட்டிகிட்டு அந்த காரோட காப்பி மாதிரி இருக்குது, பார்த்தா அப்படி தான் தெரியுது. ஓகே, இது ஆக்சுவலாக அந்த ஒரு வைப்பரோட காப்பின்னு நினைக்கிறேன் கைஸ். தேங்க்யூ சார். 77, 78, 79. ஓகே, தேங்க்யூ.
ஓ கார் பயங்கரமாக ட்ரிஃப்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்பயே கிளம்புறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரை வந்து எடுத்துகிட்டு சொல்லுவானுங்க. இல்லாட்டி இன்னும் ஒரு கார் பார்க்கலாமா, காரை எடுத்துகிட்டு வரதா இருந்து வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து தெரியாது 77, 78, 79 நம்ம விட்டம் இருக்குது. அவன் வந்து வேறு நம்பர் கொடுத்து இந்த காரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். நம்மளுக்கு வந்து அந்த கார் எங்கே இருக்குன்னே தெரியாது. இது வந்து ஒரு பெரிய தலைவலியாகிடும் இந்த பிஸ்னஸ்ஸு. சரி ஓகே, இன்னும் ஒரு கார் பார்க்கலாம். அந்த காரை கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து காரை கொண்டு போய் கொடுத்துடலாம். இல்லாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு நம்ம டேரெக்டாக வீட்டுக்கு போயிட்டு வந்துடும். ஓ கைஸ், எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்கான் இன்னொரு டைம். ஸோ குயிக்காக வந்து இந்த ஜாப் கேன்சல் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஏய் கமாண்ட்ரா கமாண்ட்ரா, ஐயோ காட்ட மாட்டேங்குதே கைஸ். ஓகே நல்ல வேலை, வெளியே போயிடலாம் கைஸ். ஏன்னா அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா $65 வந்து இதில் மேக் பண்ணியிருக்கோம் கைஸ். வேறு லெவலில், வேறு லெவல். ஓகே இப்போ நம்ம போயிட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு கிளம்பலாம். கார் எடுத்து நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் என்கிட்ட வந்து ஒரு எஸ் கிளாஸ் ஒன்று இருக்குது. அந்த கார் எடுத்துகிட்டு போக போகிறோம். நீங்கள் கராஜில் அதை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு கோட் சூட் மாதிரி போட்டு போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா. ஏன்னா வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறதுனால தப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குயிக்காக நான் வந்து இப்போ வீட்டுக்கு போகலாம் கைஸ். வீட்டுக்கு போகிறதுக்கு வழி கொஞ்சம் ஞாபகம் இருக்குது, அந்த வழியிலே அப்படியே போகலாம். ஓ போலீஸ் நல்ல வேலை, அவன் நம்மளை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ரெட் சிக்னலில் நல்ல சிக்னலை தாண்டி வந்து நின்றுட்டுருக்கேன் கைஸ். ஓகே சிக்னல் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்கா? ஓ மை காட், அவன் முழிச்சு முழிச்சு பார்க்கலாம். டே 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 எது பண்ணிடாதரா ப்ளீஸ்டா, சிக்னலை போடுங்கடா, டக்குன்னு சிக்னலை போடுங்கடா. ஆக்சுவலாக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் இருக்குது. ஸோ ஓகே ஃபியூல் போட தேவையில்லை, அப்படியே பொறுமையாக போகலாம் கைஸ். இவன் இந்த இடத்துல வருவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். திடீர்னு வந்து போலீஸ்காரன் முன்னாடி வந்துட்டான், இந்த சைடு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பலாம். இந்த இன்டர்செக்ஷன் ஓகே, க்ரீன் சிக்னலை போட்டானுங்க. அப்புறம் அது போலீஸா, யாரும் இல்லை கைஸ். ஓகே ஆக்சுவலாக ஓ போலீஸ் 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 போலீஸ். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கைஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் டிராஃபிக்காக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். அங்கே வந்து ஒரு போலீஸ்கார் நின்றுட்டு இருக்காமல் அதனால் நம்ம வந்து பொறுமையாக போகலாம். ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாட்டி ஒரு டிக்கெட் வாங்கிட்டு தப்பிச்சிட்டு போனோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து இந்த வாட்டி ஆகக்கூடாது கைஸ். ஓ இப்படி கட் பண்ணி ஓட்டுறனே, அதுக்கெலாம் சொல்ல மாட்டான் அவன். ஓகே போலீஸ்காரன் காணாமல் போயிட்டான் கைஸ். ஐ திங்க் அவன் வந்து வேறு சைடு திரும்பிட்டான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து ஒரு போலீஸ்கார், ஓகே இல்லை அது போலீஸ்கார் இல்லை, இந்த சைடு யாரும் இல்லையா. ஓ ஓகே நான் ஆக்சுவலாக எல்லோ போட மாதிரி வந்துட்டேன், யாரும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ப்ரோ 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 ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் போய்ட்றேன் ப்ரோ. ஓகே கைஸ் இங்கே யாரும் போலீஸே இல்லை, கொஞ்சம் நம்ம வந்து வேகமாக போகலாம். நம்ம வந்து இப்போ வீட்டுக்கிட்டேயே வந்தாச்சு. நான் குயிக்காக போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். ஓகேவா ஆல்ரெடி கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு கோட் சூட் வந்து போட்டிருக்கோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு S500 இருக்குது, அதாவது எஸ் கிளாஸ் ஒன்று இருக்குது. அதை வந்து எடுத்துகிட்டு போக போகிறோம். அந்த காரோட ரிம்ஸ்லாம் வந்து அப்படியே பளபளன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறோம். எடுத்துகிட்டு மைக்கிளோட அந்த கால்ஃப் கோர்ட்டுக்கு தான் போக போகிறோம் கைஸ். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாதி இடம் வந்து மைக்கிள் கிட்டேருந்து வாங்கி அதில் வந்து ஒரு ரெசார்ட் ஒன்று கட்டியிருக்கேன். அங்கே தான் அந்த போக போகிறோம். மேபி போகிற வழியில் நம்ம வந்து ஒரு ஊபர் ட்ரைவ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது நமக்கு அங்கே போகிறதுக்கு. ஸோ குயிக்காக நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ஊபர் ட்ரைவ் பண்ணலாம் கைஸ், பார்க்கலாம் இந்த சைடு யாராக இருக்காங்களா அப்படின்ட்டு. ஆல்ரைட் ஸோ பக்கத்து ஸ்ட்ரீட்டில் வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களாம், குயிக்காக போய்ட்டு அவங்கள பிக் பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட் பர்சன் வீலில் போகலாமா, கார் வந்து உள்ளே ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் காரோட இன்டீரியர் நல்லாயிருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரோட அந்த லோகோ வேறு லெவலில் இருக்குல்ல. ஆல்ரைட் மேடம் எங்கே இருக்கீங்க? மேடம் ஆ சார் யார் எங்கே இருக்கீங்க? ஓகே அந்த உள்ளே பார்க்கிங்கில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி ஓரமாக நிப்பாடலாம், அவங்க வரட்டும். ஓகே ஆல்ரெடி கைஸ். அவங்க வந்து மேலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க, ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ மூணு பேர் வந்துகிட்டு இருக்காங்க கைஸ். ஓ நாலு பேர் வந்துகிட்டு இருக்காங்க இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் தான் வந்துகிட்டு இருக்காங்க. நாலு பேர் வந்து இந்த காரில் ஓட்ட முடியாது, ஏன்னா நான் வந்து உள்ளே ஒரு தொக்காண்ட்ருக்கேன் இல்லையா. கமான் கமான், ஹலோ ஐம் குட், வாங்க 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 சார் வாங்க சார். ஆல்ரைட் கைஸ். ஸோ மூணு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காரில் இருக்காங்க. பொறுமையாக கொண்டு போயிட்டு இவங்களை வந்து அவங்களோட டெஸ்டினேஷனில் பார்க் பண்ணிட்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் பார்க்கில். ஓ ஷிட் ஆல்ரைட் கைஸ், ஸ்டார்டிங்கே வந்து வேறு லெவலில் இருந்தது. ஐம் சாரி சார், நான் வந்து முன்னாடி பார்க்கவே இல்லை அதனால கொண்டு போய் விட்டுட்டேன். ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம காருக்கு ஒரு டேமேஜும் ஆகலை கைஸ். ஓகே நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை கார் வந்து இப்படி முன்னாடி நிற்பான் அப்படின்ட்டு. ப்ரோ கமான் ப்ரோ போடா, யாரும் இல்லைடா டேய், இதெல்லாம் சிக்னல் மாதிரி என்னடா பண்ண போகிறீங்க, போடா அந்த பக்கம். ஓகே ஆக்சுவலாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் சிக்னல் வேறு போட்டாங்க கைஸ். இவர் வந்து ரொம்ப தூரம் போகிற மாதிரி தெரியுது எனக்கு தெரியுது. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு ஜாபோட நிப்பாட்டி நம்ம வந்து நம்மளோட வேலையை பார்க்க போகலாம் கைஸ். நம்மக்கிட்ட ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேஷ் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு $68 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம்பாரித்தோம் கைஸ்.
ஸோ அதனால தான் ஒரு சரி ஓகே ஒய் நாட் ஒரு ஊபர் ட்ரைவ் பண்ணலாமே அப்படின்ட்டு வந்து எடுத்தேன். ஓ போலீஸ் நினைக்கிறேன் அது இல்லையா, ஓகே அது போலீஸ் மாதிரி தெரியல, நான் வந்து அது அண்டர் கவர் காப் அப்படின்னு நினச்சேன், பட் அது நார்மலாக எவ்வளோ கார் கைஸ். ஆல்ரைட் இறங்கிக்கோங்க. ஆல்ரைட் வெறும் $9 கம் ஆன் மேன். ஸோ கைஸ் அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு $9 தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் வேறு யாராக இருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒருத்தர் இருக்கான், ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 star கொடுத்துருக்காங்க கைஸ், வேறு லெவலில். சார் டோர் டு டோர் சர்வீஸ், நீங்கள் எங்கேயும் வரவே வேண்டாம், நானே வந்துடும் ஓகேவா. ஆல்ரைட் ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க, குயிக்காக ஏறுங்க. வாட்ஸ்அப் ஹாய். ஆல்ரைட் ஆக்சுவலாக இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஊபர் டிரைவ் மாதிரியே பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா கோட் சூட்லாம் வேறு போட்டுருக்கேன், அதுவும் வந்து டையெல்லாம் போட்டு வேறு லெவலில். அந்த என்ன படம், என்னமோ ஒரு படம், அந்த பேர் வந்து ஞாபகம் வரல, அந்த டிரான்ஸ்போர்ட்டராக அதில் வந்து அவர் வந்து கோட் சூட்லாம் போட்டுட்டு வந்து இந்த காரில் கடத்துகிற வேலை அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து இப்போ கோட் சூட்லாம் போட்டு ஊபர் டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம், வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரைட் ஸோ இவங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரமாக போயிட்டுருக்கோம், மேபி வரும்போது நம்ம ஃபியூல் போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இது வரைக்கும் நான் வந்து எந்த ஒரு போலீஸ்ட்டையும் மாட்டவே இல்லை, சோஃபார் மாட்டல. அண்ட் ஆக்சுவலி டிராஃபிக் வேறு ரொம்ப கம்மியாக இருக்கு இல்லையா, அதனால் வந்து போலீஸோட பேட்ரோல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அதனால தான் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு 2 வாட்டி போலீஸை பார்த்தேன், ஓ மாட்டிக்கிட்டேன் ஓகே. ஆக்சுவலாக அது வந்து அண்டர் கவர் காப்புன்னு நினச்சேன் கைஸ், நல்ல வேலை. அப்பா அடி, அது பார்க்கறது நிஜமாக வந்து ஒரு அன்மார்க் வெஹிக்கிள் மாதிரி தான் இருந்து, பட் வந்து அது அன்மார்க் வெஹிக்கிள் இல்லை, நல்ல வேலை. ஆல்ரைட் ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓ ப்ரோ 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 ஓகே. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட லொக்கேஷன் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரோட்டெலாம் வந்து 75 வரைக்கும் போகலாம், ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போ தான் 50 கிட்டே போயிட்டுருக்கோம் ஓகே, இந்த இடத்துல 40 போட்டோம், சிக்னல் எந்த பிரச்சனையும் இல்லை. கரெக்டாக நம்ம வர இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் சிக்னல் வந்துக்கிட்டே இருக்கு கைஸ். ஓகே இவனோட முடிச்சுட்டு போயிடலாம், நம்மளுக்கும் வந்து ரொம்ப டைம் ஆகிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த ஜாப்லாம் எடுக்கிற மாதிரி நான் இல்லை. ஓ ஓ ஓ ஆல்ரெடி கைஸ். ஸோ அடுத்த ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ இந்த இடத்துல பார்க் பண்ண சொல்லியிருக்கானுங்க. ஸோ இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $17 கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் $1 டிப் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் 5 stars கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல அதே போதும். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ இப்போ இந்த இடத்துக்கு போக போகிறோம். வேர்ஸ் கோல்ஃப் கோர்ட், கோல்ஃப் கோர்ட், கோல்ஃப் கோர்ட். சே எனக்கு கண்ணே இல்லை கைஸ். ஸோ இவ்வளோ பெருசாக வந்து கோல்ஃப் கோர்ட் இருக்குது, அது கூட எனக்கு தெரியவே இல்லை. இதுதான் வந்து கோல்ஃப் கோர்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து கரெக்டாக அதோ இந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். அங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பில்டிங்கோட என்ட்ரன்ஸ் இருக்குது. முடிய விடுங்கடா பைத்தியக்கார பசங்களா. ஸோ குயிக்காக நம்ம வந்து அங்கே போயிடலாம் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வேகமாக போகலாம், எங்கேயும் வந்து நிற்காமல் போகலாம். போலீஸாரை பிடிச்சா கூட வந்து நம்ம நிற்காமல் போகலாம், ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே டைம் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதனால் குயிக்காக போகிறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபியூவல் எனக்கு தெரிஞ்ச இருக்குதுன்னு நினைக்கிறேன், தேவைப்படாது போல். ஓ வெயிட் வெயிட் வெயிட், எதுக்கு என்ன ஹைவேல ஏற சொல்கிறானுங்க, ஹைவேல ஏறி தான் போகணுமா என்ன? சரி ஓகே ஹைவேல ஏறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அடுத்த சர்வீஸ் ரோடு இருக்குது சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். யாரா என்னையடா ஓகே, அவன் வந்து வேறு யாரையும் துரத்திக்கிட்டு இருக்கான் நினைக்கிறேன் கைஸ். ஓ முன்னாடி வேறு ஒரு போலீஸார் போயிட்டுருக்கான், பொறுமையாக போகலாம். மேபி அவன் வந்து ஏதோ ஒரு காலில் இருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன், நம்மளை கண்டுக்க மாட்டானோ. ஓகே கைஸ் அவன் வந்து அந்த சைடு போயிட்டான், அப்போ ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம பாட்டுக்கு வேகமாக போவோமா. இந்த ரோடுக்கெலாம் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 75 km/h கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 60 மெயின்டைன் பண்ணுறது கூட கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே வந்து 70 தான் போயிட்டுருக்கேன், ஒரு பிரச்சனை இல்லை. போலீஸாக எக்ஸ்ட்ரா இந்த ஹைவேயில் மோஸ்ட்டாக இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், பரவாயில்ல நம்ம வந்து அப்படி பொறுமையாக ஓட்டிட்டு போகலாம். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கிராஷ் பண்ணி தான் ஓட்டுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து அவ்வளோ கிராஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லி வாய முறத்துக்குள்ளே எங்கேயாவது கிராஷ் பண்ணிவிடுவேன். ஓ ஓகே கரெக்டாக தான் போயிட்டுருக்கேனா ஓகே கைஸ். ஸோ சர்வீஸ் ரோடு எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போது ரைட் சைடில் திரும்பி அப்படியே சிட்டிக்குள்ளே மறுபடியும் போக போகிறோம், ஏன்னா கால்ஃப் கோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஈஸியான ரூட் அப்படின்னு வந்து இந்த மேப் சொல்லுது. ஓகே இந்த ஓ கமான் மேன், எந்த சைடு வேணால் போயிருக்கலாமோ, பைத்திய மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் திரும்பிச்சு நானும் வந்து அப்படியே திருப்பிட்டேன். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பக்கத்தில் வந்துட்டோம். ஆல்ரைட் கைஸ், ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டிரைவ் வே மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த டிரைவ் வேல வந்து அப்படியே மேலே ஏறலாம். செக்யூரிட்டியெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் டைட் பண்ணி வச்சுருக்கேன். பில்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோ நம்மளுக்கு முன்னாடி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு லோட் ஆகும். ஓ ப்ரோ கமான், ஆல்ரைட் ஆக்சுவலாக இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே கரெக்டாக தான் ஒர்க் ஆச்சு, பட் அந்த இடத்துல வந்து ஒரே ஒரு வழி மட்டும் வந்து ஒர்க் ஆகல கைஸ். ஓகே ஓடவர் என்ன பண்ணுறது. ஸோ நம்ம கார் பார்க் பண்ணுறதுக்கான இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறையவே கொடுத்துருக்காங்க, நம்ம கார் வந்து எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன், இங்கேயும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் மிஸ் ஆகுது ஓடவர். சரி ஓகே நம்ம வந்து ஓனர் ஆச்சு, நம்ம வந்து காரை ஃப்ரெண்ட்லேயே நிப்பாட்டிட்டு உள்ளே போகலாம் கைஸ்.
ஸோ இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்யூரிட்டிலாம் போட்டு வச்சு வேறு லெவலில் வந்து இந்த பார்ட்டி பண்ணுறதுன்னே இந்த இடத்துலாம் வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே மாதிரி சுற்றி பார்க்க கண்டிப்பாக லேட் ஆகும். ஸோ குயிக்காக நம்ம வந்து இந்த பில்டிங் உள்ள போய் பார்த்துலாம் கைஸ். ஓகே, இப்படி டேரெக்டாக உள்ளே போனோம் அப்படின்னா இவங்களும் அந்த தண்ணிக்குள்ளே நின்றுட்டு இருக்காங்க. ஓ ஷிட். ஓகே, ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருந்தது. பட் இந்த டைம் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இந்த கொஞ்சம் ஆப்ஜெக்ட்ஸாக வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. அண்ட் அப்படியே இங்கே மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லாபி ஏரியா இருக்குது. நீங்கள் வந்து அந்த விளையாடுறதுக்கான இது அண்ட் கொஞ்சம் சில் பண்ணுறதுக்கான இடம்லாம் கூட இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேர் வந்திருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பார் செட்டப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கேயும் வந்து நிறைய பேருக்கு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மேலே வந்து ஒரு ரெண்டு ரூம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு இது வந்து ஒரு லாபி ஏரியா, வெயிட்டிங் ஏரியா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல கொஞ்சம் டிவிலாம் வச்சு ஒரு சோஃபா செட்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு வால் கிளாக் வேறு இருக்குது. வால் கிளாக் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல, 12 மணியில் வந்து அது ஃப்ரீஸ் ஆகி நின்றுருக்கு. ஏன்னா டைம் வந்து நான் இப்போ ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஓ கம் ஆன் மேன், எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் இப்போ மட்டும் இது என்ன பிரச்சனைன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இந்த டோர் முன்னாடியே ஒர்க் ஆகலை, அது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்படி உள்ளே வந்து அப்படியே டெலபோர்ட் ஆகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பெட்ரூம் ஒன்று இருக்குது, ஒரு சூட் ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். சூட் ரூம், ஓகே, ஓடவர் ஒரு சூட் ரூம் இருக்குது. ஒரு ரெண்டு பெட் அண்ட் ஒரு டிவி யூனிட்லாம் வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூமுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் இருக்குது அண்ட் ஷவர் பிளேஸ் இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, எல்லாமே இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வார்ட்ரோப் டோர் வந்து நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது போல். ஓகே, ஆக்சுவலாக வந்து அதே மாதிரி இன்னும் ரெண்டு ரூம் இருக்குது. ஸோ இந்த சைடு ஒன்று இருக்குது அண்ட் அந்த சைடு வேறு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெரிய ரூமா. ஓகே, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த ரூமில் வந்து வியூ வேறு லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக அங்கே பாருங்களேன், டவுன் டவுனோட வியூ வந்து இங்கேருந்து வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் சிட்டியும் வந்து நமக்கு ஆக்சுவலாக தெரியுது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் பக்கத்தில் வேறு கோல்ஃப் கோர்ட் இருக்கு இல்லையா. ஸோ குயிக்காக நம்ம போய்ட்டு விளையாடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட இந்த பணக்கார பசங்க விளையாடுற கேம் ஆக்சுவலாக அது. ஸோ அது விளையாடணும்னு நினச்சாங்கன்னா கூட போய்ட்டு அதே மாதிரி விளையாடலாம். அண்டு ப்ரெட்டி மச் சேம், ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே இன்னும் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு இருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து ஒரு 3 ரூம் கொடுத்துருக்காங்க. இது என்ன பெட்ரூம் தானே நிஜமாகவே? ஓ ஆக்சுவலாக இதுதான் கைஸ் இருக்கிறதுலே பெருசு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. பட் அதில் வந்து ரொம்ப பெரிய சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு எல் ஷேப் சோஃபா போட்டு ஒரு 2 பெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிசி செட்டப்லாம் ஏற்பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ரெசார்ட்டை தங்குறவங்க எதுக்கு பிசி வச்சுருப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. சரி, ஓகே, ஏதோ வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட் பால்கனி வேறு இருக்கு ஐஸ் இந்த ரூமுக்கு. இது ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற எந்த ரூமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் பால்கனிலாம் கொடுக்கல, இந்த ரூமுக்கு வந்து ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த மேலே போகிறதுக்கான ஒரு வழி ஒன்று இருக்குது. இந்த வழி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாவ். ஸோ இதோட ரெஸ்ட் ரூம் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம், டாய்லெட், பாத்ரூம் ஏரியா எல்லாமே வந்து இது மேலே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஏரியா வேறு தனியாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு பால்கனி வியூ வேறு எனக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். வாவ். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சில் பண்ணுறதுக்கான இடம் சூப்பராக இருக்குது. அண்ட் வியூ வந்து 360 டிகிரி வந்து வியூ இருக்குது கைஸ் அங்கே பாருங்களேன். ஸோ இந்த சைடு வந்து உட்காவன் மேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மலை சைட்லாம் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த சைடு வந்து ஃபுல் டவுன் டவுனோட வியூ ஒன்று பார்க்கலாம். வாவ் கைஸ், ஒரு ஃப்ளைட் வேறு மேலே வந்துகிட்டு இருக்குது, வேறு லெவலில் இருக்குது இங்கேருந்து வியூ. ஆல்ரைட், ஸோ இதோட இது அது அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ குயிக்காக நம்ம வந்து வெளியே போகலாம். அந்த பார்ட்டி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அங்கே எப்படி இருக்குது என்னென்ட்டு. ஆல்ரைட் கைஸ், ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது வெளியே வந்துட்டோம். குயிக்காக அப்படியே இந்த வழியாக போகலாம். இந்த இடத்துல படிலாம் ஓகே இருக்கா, அந்த படிலாம் வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உட்டன் பிரிட்ஜ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த உட்டன் பிரிட்ஜில் தான் இப்போ போய்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து பார்ட்டி பண்ணுறதுக்கான இடம் தான் கைஸ். அண்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் டப்பில் வந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பால் அடைஞ்ச போட் இருக்குது. ஏன் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கீங்க, அமைதியாக இருங்க கொஞ்சம் நேரம், ஏன்டா எல்லாம் இப்படி கத்துறீங்க? ஓகே, என்னன்னு தெரில, எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம வந்து இப்படி குயிக்காக இந்த சைடு போய் பார்க்கலாம் இங்கேலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கடல் கண்டிங்க இருக்காங்க. சரி, ஓகே, உடவர் அவங்க இருந்துட்டு போட்டோம். அண்ட் இங்கே வந்து ஒரு ஜெட்ஸ்கீலாம் அவர் இருக்குது. ஆக்சுவலாக ஜெட்ஸ்கிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு ரேம்ப் ஒன்று இருக்கு, மேபி அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் குதிக்க முடியுமா அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து ஹாட் டாக் கடை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஐஸ்கிரீம் கடை. ஏ ஜஸ்ட் ஒரு கைஸ், ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழி இருக்குது. இதாவது ஓ இது வந்து கிச்சன். வா, இதெல்லாம் பார்க்கலவே நம்ம. இந்த வழி என்னது? ஸோ இங்கேயும் வந்து ஒரு வழி இருக்குது. ஓ ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வழியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், அந்த வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைனிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்கலாம். எல்லாருமே வந்து உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே இந்த இடத்துக்கு சாப்பிட்ற மாதிரி. ஹேய், நீ என்ன இங்கே பண்ணுற? ஓகே, அது ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஃப்ராங்க்லினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தனிஷா அவள் பேர் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த பொண்ணு வேற அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். சரி ஓகே வாட நின்றுட்டு போட்டு கைஸ் ஆல் கைஸ். ஸோ இதான் அதை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மொத்த ரெசார்ட், நம்ம ரெசார்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்மளோட ஃபுல் ரெசார்ட்டோட டாப் வியூ, அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்து மேலே வந்தோம். பார்க்குறது நல்லா இருக்குல்ல. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்க்க நல்லாயிருக்கும். நைட் டைம் எனக்கு வந்து எஸ்பிஎஸ் ட்ராப் ஆகுது, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நைட் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஆல்ரெடி கைஸ், ஸோ நைட் வியூவில் வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெசார்ட் மாதிரியே இருக்காங்க பாருங்களேன். இந்த லைட்டிங்ஸ்லாம் வேறு வச்சு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்குது. ஒரு நிஜமாக இது ஒரு பீச் பில்லா மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல பார்க்குறதுக்கு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 1 lakh பர் டேக்கு வந்து நமக்கு 1 lakh dollars வந்து இதில் வந்துக்கிட்டு இருக்குது. அது வந்து கம்மியான ஒரு இது தான், பட் என்ன பண்ணுறது அதுவே போதும் நம்மளுக்கு. ஆல்ரெடி கைஸ், ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்க. ஓ ஓகே, ஆக்சுவலாக இந்த ஒரிஜினல் வாட்டர் நினைக்கிறேன். ஓகே ஆல்ரைட், நம்ம எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ இதோட முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கைஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வீடியோ வந்து பார்க்குறேன். டில் தென் பாய் ஃப்ரம் தமிழ் கேம் ப்ளே. பாய் பாய், பீஸ் அவுட். நானும் போயிட்டு அப்படியே ஒரு குளியில் போட்டு வரேன். ஹாய்.